ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக காங்கிரஸ் கட்சியின் திருமகன் ஈவேரா இருந்தார். அவர் கடந்த மாதம் காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடுகிறது. மறைந்த எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் தந்தை இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். இவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து முதல்வர் முக ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏராளமான மக்கள் திரண்டு வந்து தன்னை வரவேற்றதை நெகிழ்ச்சியுடன் முதல்வர் முக ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில், தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எத்தனை பொய்களை துணைக்கு அழைத்து கொண்டு வந்தாலும் கடந்த 21 மாதங்களில் கழக அரசு செய்துள்ள எண்ணற்ற சாதனைகளை மறைக்க முடியாது. செல்லும் வழியெங்கும் திரண்டு வந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் முகங்களில் அந்த சாதனைகளினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி தெரிந்தது. மீதமிருக்கும் முக்கிய வாக்குறுதிகளும் விரைந்து நிறைவேற்றப்படும். கழக அரசுக்கு வலு சேர்க்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரோட்டு மண்ணின் மைந்தர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை வழங்கிடுவீர் என கேட்டுக்கொள்கிறேன் என்று முதல்வர் முக ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பிரச்சாரத்தின் போது இளம்பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலர் முதல்வருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதை தொடர்ந்து அவர்களுடன் ஒன்றாக செல்ஃபி எடுத்துக்கொண்டார். முன்னாள் முதல்வர்களையெல்லாம் நெருங்க முடியாத சூழ்நிலை இருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மக்களோடு மக்களாக நெருக்கமாக பழகுவதை அங்கு கூடியிருந்தவர்கள் வியப்புடன் பார்த்தார்கள்.